விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், வாஸ்து சாந்தி, கோபூஜை நடைபெற்று காவிரி ஆற்றிலிருந்து கலசங்களில் புனித நீர் கொண்டு வரப்பட்டு கும்ப அலங்காரத்துடன் யாகசாலை பிரவேசம் நடைபெற்று முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கியதும் தொடர்ந்து இன்று மூன்றாம் கால யாகசாலை பூஜை பூர்ணஹதியுடன் நிறைவு பெற்றதை தொடர்ந்து மகா தீபாரதனை செய்யப்பட்டு நாதஸ்வர மேளத்தாள மங்கள வாத்தியங்கள் முழங்க பூமாரி போலிய கடங்கள் புறப்பாடும் அதனை அடுத்து மூலவர் விமான கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்த பின்னர் சிவாச்சாரியர்கள் புனித நீரை ஊற்ற மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பிறகு மூலவர் மதுரை காளியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், நாட்டாமைகள், பஞ்சாயத்தாளர்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்.